செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கால் கிலோ வெண்டைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, சில்லி பவுட்ரு கால் டீஸ்பூன்னு, ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன்னு, சோம்புத்தூள் கால் டீஸ்பூன்னு, ரெண்டு வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், தேவைக்கேற்ற இஞ்சி பூண்டு, ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணால் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கடுகு போடுறேன், உளுந்து பருப்பு போடுறேன், சீரகம் போடுறேன், வெங்காயம் போடுறேன். இரண்டையும் ஒன்றாவே போட்டு வதக்கலாம். தக்காளியும் கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயம் தக்காளி ஆப்பாக வதக்கினா போதும், இதுவும் தனியாக வதக்க வேண்டாம், ஒன்றா போட்டு வதக்கினா தான் அதில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த வளபளப்பு தன்மையோடு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தான் போடுவேன், உங்களுக்கு நைஸ் உப்பு வேணால் போட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, ஒயிட் சுகர் போடுறேன், நீங்கள் வேணால் ப்ரூன் சுகர் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், ரெண்டு காஞ்சி மிளகாய், இதெல்லாம் நான் போட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன்னு நல்லா போட்டு இது வளவளப்போட வச்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன்னு, நல்லா சிம்மில் போட்டு மூடி போட்டுருணும். தம்மிலே வெந்தால் தான் நல்லா குக் ஆகும். மூடி வச்சுருங்க, அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சு. முக்கால் பதத்துக்கு தான் வேகணும். இது வெயிட் லாஸுக்கு சாப்பிட்ற இது நல்லாயிருக்கும். இந்த கேப்பக்களி கிண்டி கேப்பக்களியோடு சாப்பிட்லாம். கோதுமை களியும் கிண்டி இந்த கோதுமை களியோடு வச்சு காலையில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பாருங்கள், வளவளப்பு தன்மையே போயிடுச்சு. நல்லா சிக்கன் மாதிரி இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.